அருமையான சந்திப்பு ரொம்ப வருஷம் கழிச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு கொடுத்தது அந்த சரி ஓகே அதுக்கு மேலே அந்த பாட்டை பற்றி பேசக்கூடாது இல்லைன்னு. இருபத்தேழு பைசாக்கு ஏதாவது வாங்க முடியுமா இப்போ? முடியும். முதல்ல பைசாலாம் இருக்கா? இவங்க இருக்குங்கிறாங்களே மூவிவுட் ஓடிடியில் ஒரு நாளைக்கு 27 பைசா இல்லை, வருஷத்துக்கு 99 ரூபாய் தான் ஒரு நாளைக்கு 27 பைசா. நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்ல வந்து இனிமையான குரலில் அழகான தமிழில் அனைவரையும் அழைத்த அபிநயா நல்லா இருக்குது, வாய்ஸு குரல் வளம் நல்லா இருக்குது. அப்புறம் என்னுடைய பழைய நண்பர்களான திரு வி சேகர், அண்ணாச்சி, அரவிந்தராஜ் சார், திசர் மனோகர், இவங்கெல்லாரையும் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு வேறு கிடச்சிது, அவங்களுடைய கொஞ்ச நேரம் பேசிகிட்டு ஒரு வாய்ப்பு கிடச்சிது, ரொம்ப தேங்க்ஸ் நெல்லை. முக்கியமாக நான் வந்து இன்னொருத்தர் இங்கே பார்த்து வியந்தேன், அதாவது ஏ இசையமைப்பாளர் தேவேந்திரன் அவர்கள். நிறைய பேருக்கு தெரியாது அவர் யார் அப்படின்ட்டு இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு. அன்றைக்கி வந்து அந்த காலத்தில் வந்து ஃபேமஸாக இருக்கும்போது ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணால் கச்சேரிக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு மியூசிக் டைரக்டர்ஸ் அப்போ யார் ஃபேமஸாக இருக்காங்களோ அப்போ அவங்கள கச்சேரிக்கு எங்கள் அப்பா வந்து வைப்பார். ஸோ எங்கள் அக்கா கல்யாணத்துக்கு வந்து ஏஎம் ராஜா ஜிகே அப்போது 1977 87 எனக்கு மேரேஜ் ஆகும்போது சங்கர் கணேஷ் அப்புறம் என் தங்கச்சி உடனே ஆச்சு ஒரு 87 இல்லை 88 பிகினிங்கில் அப்போ ஃபேமஸாக இருந்தவர் தேவேந்திரன், அவர் தான் அந்த இசை கச்சேரி. அதுக்கு காரணம் வந்து அப்போ நான் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த படம் வந்து ஆண்களை நம்பாதேக்கு, அவர் தான் மியூசிக் டைரக்டர். இதை விட முத்தாய்ப்பாக சொல்லணும்னா அவர் பாரத் ராஜாவின் இதே பேர் உள்ள ஒரு படம் வேதம் புதிது, அது புதிய வேதம் இல்லை புது வேதம் இல்லை அது வேதம் புதிது, சத்யராஜ் அவங்களாம் நடித்த மிகப்பெரிய ஹிட்டான படம். அந்த படத்துக்கு அவர் தான் இசையமைப்பாளர் அப்படி சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதில் முக்கியமாக ஒரு பாட்டை சொன்னாலும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கண்ணுக்குள் 100 நிலவா இது ஒரு கனவா. ஸோ அந்த பாட்டுக்கு உரிமையாளர் இசையமைப்பாளர் அவர். அவர் இன்னைக்கு வளர்ந்து அவருடைய மகன் வந்து இந்த படத்தில் அந்த டூயட் சாங் மாதிரி வருது, இல்லை ஓப்பனிங் அந்த சோலோ சாங் அதை அவர் பாடியிருக்காரு. அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு. அவரை வந்து இத்தனை வருஷம் கழிச்சு நான் இங்கே மீட் பண்ணேன், அவரே இன்ட்ரடியூஸ் பண்ணேன், ஏன்னா ரவி ஞாபகம் இருக்கா தேவேந்திரன் அப்போ அசோசியேட் அப்போ ஆண்களை நம்பாதே பீரியடில். ஸோ ஒரு இனிமையான சந்திப்பு ரொம்ப வருஷம் கழிச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு கொடுத்தது எனக்கு பர்சனலாக ஏற்பாடு பண்ணி கொடுத்து நெல்லை சுந்தரராஜன் அவர்களுக்கு நன்றி. இந்த படம் ராசா விக்ரம், ராசா விக்ரம் அது வந்து ராசிக்காக அப்படி இருக்கா இல்லை? ஓ கலைஞர் வச்ச பேர். ஆ அப்பா பேர் விக்ரம். ஓகே, உங்கள் அப்பாவும் ஒரு டைரக்டர் அப்படின்னு சொன்னாங்க. இவருடைய படம் இந்த படம் மாபெரும் வெற்றியடைய நான் பிரார்த்திக்கிறேன். ஆனால் அந்த ஒரு அந்த அது என்ன போலீஸோடா காக்கா மட்டும் இல்லை நடித்த பசங்களை இன்னைக்கு பார்க்கும்போது, ஏன்னா அவங்கெல்லாம் அந்த படம் வந்த புதுசில் நான் ஷூட்டிங்கில் இருக்கும்போது இவங்கெல்லாம் வர கூப்பிட்டு நான் பாராட்டி ஷூட்டிங்லலாம் நம்ம மீட் பண்ணோம். இன்னைக்கு பார்த்தா எனக்கு அடையாளமே தெரியல, வளர்ந்துட்டாங்க பசங்க. இவங்க வந்து இந்த காக்கா முட்டைன்னு சொல்லும் போது அந்த ஒரு ரியாலிட்டி ஒரு ஃபீல் ஆகுது, அப்படியே ஒரு ரியாலிட்டியான ஒரு கதை அம்சம் உள்ள படமாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஒரு சாங்கு நல்ல அருமையான சாங்கு, இந்த உங்கள் மகன் பாடிய சாங்கு. அடுத்து அண்ணாச்சி கலக்கு கலக்குன்னு கலக்குறாரு, அவரே வேற பாடியிருக்காரு ஆடியிருக்காரு. அந்த சரி ஓகே அதுக்கு மேலே அந்த பாட்டை பற்றி பேசக்கூடாது இல்லைன்னு. ஸோ இன்னும் சில பாடல்கள் இருக்கும் என்று நினைக்கிறேன். கதை மட்டும் ஆனால் அந்த கீழ்த்தட்டு மக்களுக்கு உரிய பிரச்சனையை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படம் என்பது மட்டும் தெரிகிறது. அது ஒரு திருமாவளவன்
தேவன் சார் வந்து இந்த படத்தை பார்த்துருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு போட்டு காமிச்சிருக்காங்கன்னு சொல்லும்போதே அதில் ஏதாவது வந்து அந்த ஏழ்மை மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நியாயத்தை பற்றி கூறிய ஒரு படமாக இருக்க வேண்டும். அது அந்த வகையில் வந்து அது கண்டிப்பாக பாராட்டு மட்டும் இல்லை, படம் மட்டும் இல்லை, உங்களுக்கு சில விருதுகளும் கிடைக்கும் என்று நினைக்கிறேன். மற்றபடி இந்த யூனிட்டில் இருக்க மற்ற யாரும் எனக்கு தெரியாது, ஹீரோயின்னு இல்லை. இப்போ இவங்க பசங்கள்னு இவங்க சொல்லி தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த மாதிரி வளர்ந்துட்டாங்க, அண்ணாச்சி நடிச்சிருக்காங்க. அது இவரு சிசர்மனகர் நடிச்சிருக்காரு மெயின் கேரக்டர். அவர் நிறைய பேசுவார், இப்போ வடிவேலு பற்றி மட்டும் பேசாதுப்பா. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு அன்பு சண்டை இருக்குது நிறைய சின்ன வயசுலேருந்து. ஸோ நிறைய ஆர்டிஸ்டுகள் இருக்காங்க. இந்த படம் ஒரு ஜனரஞ்சகமாகவும் இருக்கணும், மக்களை போய் சென்றடைய வேண்டும் அப்படின்னு வாழ்த்துட்டு. வேற என்னென்ன திருமா சார் வர்றாரா? கிடைக்கும். மூவிவுட் ஓடிடி ஒரு வருஷத்துக்கு 99 ரூபா தான். ஸோ கணக்கு போட்டால் ஒரு நாளைக்கு 27 பைசா தான். ஸோ நமக்கு பெரிய ப்ராஃபிட். மூவிவுட் ஓடிடியில் ஆல் லாங்குவேஜ், ஐ மீன் இந்தியாவில் இருக்க ஆல் லாங்குவேஜ், ஹிந்தி, தெலுங்கு, தமிழ், மலையாளம் இருக்க ஆல் லாங்குவேஜில் இருக்க எல்லா படமும் நீங்கள் ஒரு நாளைக்கு 27 பைசானா ஒரு வருஷம் 99 ரூபா நீங்கள் கட்டினா போதும். ஆல் லாங்குவேஜில் இருக்க மூவிஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ மூவிவுட் ஓடிடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.